பாரதிய ஜனதா கட்சியின் வளர்ச்சியை கண்டு திமுக அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் பயப்படுவதாக பாரதிய ஜனதா கட்சியின் கலை மற்றும் கலாச்சார பிரிவின் மாநில தலைவர் காயத்ரி ரகுராம் தெரிவித்துள்ளார். சென்னை வளசரவாக்கத்தில் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகளை அவர் வழங்கினார். பாரதிய ஜனதா கட்சியின் வெற்றிவேல் யாத்திரையை தமிழக அரசு தடை செய்வது ஜனநாயகத்திற்கு விரோதமானது என்றும், கொரோனா பேரிடர் காலத்தில் அதிகமான முகக்கவசங்களை வழங்கியது பாரதிய ஜனதா கட்சிதான் என்பதை தமிழக அரசு உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டார். இந்து சமுதாயத்தை கேவலமாக பேசக்கூடிய திமுக திராவிட கட்சிகளை எதிர்த்து இந்த வெற்றிவேல் யாத்திரை மேற்கொள்ளப்படுவதாக கூறினார். மக்கள் நலனுக்காக இல்ல, முழுக்க முழுக்க அரசியல் ஆதாயத்துக்கு தான் நடத்துறாங்க. இந்த வெற்றிவேல் யாத்திரை வெற்றி பெற பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் எல் முருகனுக்கு அனைவரும் உறுதுணையாக இருப்போம் என்று கூறிய அவர், தமிழக அரசு இந்த யாத்திரைக்கு விதிக்கப்பட்டிருக்கும் தடையை நீக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இந்த நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய காயத்ரி ரகுராம், இந்த வெற்றிவேல் யாத்திரையை அரசியலாக்க முயற்சி செய்வது திமுக அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் தான் என்றும், பாரதிய ஜனதா கட்சியின் வளர்ச்சியை கண்டு இந்த இரு கட்சிகளும் பயப்படுவதாக குறிப்பிட்டார். சனாதன மதமாகிய இந்து மதத்தை கேவலப்படுத்தும் கயவர்களுக்கு பாடம் புகட்டவே இந்த யாத்திரை தமிழகத்தில் மேற்கொள்ளப்படுவதாக அவர் கூறினார். நலத்திட்ட உதவிகளை வழங்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகளும் பொதுமக்களும் பெருந்திரளாக கூடியிருந்தனர்.